சென்ற தேர்தலை காட்டிலும் சென்ற பொது தேர்தலை காட்டிலும் காங்கிரஸ் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பலன் தந்திருக்கிறது. அவருடைய உழைப்புக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. பிஜேபிக்கு சென்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை காட்டிலும் இப்போது மிகுந்த பின்னடைவு பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது. குஜராத் மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம், அங்கே வந்து சாம பேத தான தண்டம் என்று அனைத்து முயற்சிகளையும் அங்கே இருக்கிற அமித்ஷா அதானி அங்கே இருக்கிற மோடி அவர்கள் இப்படி பல தரப்பில் எல்லா விதமான அரசு இயந்திரம் பணபலம் அத்தனையும் மீறி அங்கே காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதும் பிஜேபிக்கு பின்னடைவு தந்து பிஜேபியை பின்னுக்கு தள்ளியிருப்பதும் காங்கிரசுக்கு வெற்றியாகும். குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இப்போது தலைவரான பிறகு கிடைத்திருக்கிற பரிசு என்று சொல்ல வேண்டும். சார், தேர்தலை வந்து இந்த தடையும் தள்ளி வச்சா, இது ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது, இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இப்போதும் தள்ளி வைக்கப்பட்டால் எப்போது நடக்கிற தேர்தல் தான் நியாயமாக நடக்க போகுது? இதுக்கு பின்னால் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி தேர்தல் வச்சாலும் இப்போ என்ன சூழ்நிலையோ இதே தான் அப்பவும் நடக்க போகுது. இது எதை காட்டுகிறது என்றால், மத்திய அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ அவர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை அல்லது முறையாக நியாயமான தேர்தலை நடத்த முடியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. எத்தனை தடவை தள்ளி வச்சாலும் திருப்பி 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 இதே தான் வரும். ஆக இப்படியே தள்ளி வைத்து கொண்டே போனால் அந்த தொகுதியில் மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏவை எப்பவும் கிடைக்க போகிறதே இல்லை. அதனால் தேர்தல் வந்து இன்னும் 2-3 நாள் இருக்குது. எவ்வளோ அதிகபட்சமாக பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியுமோ அதில் முயற்சி பண்ணணும். நான் தேர்தலை தள்ளி வைத்து கொண்டே போவது சரியல்ல என்பதே என்னுடைய கருத்தாகும். இது சம்பந்தமாக தான் நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பல்லோ ரெட்டி அவர்கள் முன்பு சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கிறது. அமைச்சர்கள் கூட திண்டுக்கல் சீனிவாசனே சொன்னார், இட்லி சாப்பிட்டாங்க தோசை சாப்பிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் போய் தான் சொன்னோம், மக்களை ஏமாத்துறதுக்காக சொன்னோம், இப்போ தான் உள்ளதாக சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் மாற்றி மாற்றி தான் மருத்துவர்களாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே முழுமையாளராக இருக்கட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே முழுமையான விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும், நியாயமாக உண்மையான விசாரணை நடக்க வேண்டும். ஜெயலலிதாவுடைய அவருடைய நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த காலம், அதற்கு பின்னாலே அவருடைய மறைவு, இதெல்லாம் குறித்து என்ன உண்மையோ அந்த உண்மை அப்பட்டமாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இதில் யார் சம்பந்தப்பட்டவர்கள் தவறு செய்திருந்தாலும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு முதலமைச்சருக்கு இந்த கதி என்கிற நிலை எதிர்காலத்தில் சாதாரண மக்களுக்கு என்ன ஆகிறது? அதனால் இதில் வந்து இதில் மறைத்தவர்கள் தவறாக நடந்து கொண்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தலைமையில் கண்டிப்பாக ஆட்சி வரும். கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் பிரதமராக வருவார்.
மோடி அவர்கள் தேச அளவில் இது ஒரு மாநிலத்திற்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகார துஷ்பிரயோகம், பணபலம், பல்வேறு விதமான ஆட்சியில் இருந்த நிலை இதை முறியடித்து இப்போது காங்கிரஸ் முன்னேறி கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் கடந்த 3 ஆண்டிலே தந்த எந்த வாக்குறுதியும் மக்களிடத்தில் நிறைவேற்றவில்லை. பொதுவாக சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான வசதியோ முன்னேற்றமோ யாருடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படவில்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படவில்லை, தொழில்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு தந்தாரோ எதையும் நிறைவேற்றவில்லை. எனவே திரு மோடி அவர்கள் மீதும் பிஜேபி அரசின் மீதும் மக்கள் மிகுந்த ஆத்திரத்திலேயும் கோபத்திலேயும் வருத்தத்திலேயும் இருக்கிறார்கள். அது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். காங்கிரஸ் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். அதுவும் இளம் தலைவர் ராகுல் காந்தி புதிதாக இப்போது தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே, தமிழ்நாடு மக்கள் சார்பிலே, தொண்டர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தலைமையிலே கண்டிப்பாக காங்கிரஸ் பல வெற்றிகளை குவிக்கும். ராகுல் காந்தி தலைவராக அதில் பின்னடைவே கிடையாது. இந்த வந்துகிட்டு கொண்டு செய்திகள் வந்து காங்கிரஸ் முன்னேற்றத்தை தான் இருக்கிறது, பின்னடைவு பிஜேபிக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக அறிவிக்கப்பட்டது நேற்றைக்கு முதநாளில், அதுக்கு முன்னாலே வாக்குப்பதிவெல்லாம் முடிந்து விட்டது. அதனால் ராகுல் காந்தி தலைவராக அறிவிக்கப்பட்டதும் பெட்டிக்குள்ளே இருக்கிற வாக்குகள் மேஜிக்கில் மாற்ற முடியாது. அதுக்கு முன்னாலே அவர் அங்கே போய் தேர்தல் பணியாற்றினார், உழைத்தார், சிரமப்பட்டார், அதற்கு பலன் கிடைத்திருக்கிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் அதான் லீடிங் போயிட்டுருக்கு, என்னென்னு பார்ப்போம். அதுதான், அவர் வந்து அங்கே பல பேர் இறந்திருக்கிறார்கள், பல பேர் இன்னமும் காணாமல் போயிருக்கிறார்கள். ஏறக்குறைய 15 நாளுக்கும் மேலாக 2 வாரம் மக்கள் கண்ணீரும் கொம்பளையுமாக அங்கே பதறியபடி இருக்கிறார்கள். அது சொல்லுவாங்க, கிராமத்தில் சாவுக்கு வர வேண்டியது கர்மாதிக்கு வராருன்னு சொல்லி. அது மாதிரி அன்னைக்கு சாவுக்கு வர வேண்டியது கர்மாதிக்கு வராரு. 16 நாள் கழிச்சு எங்கே போனார்? இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார் முதலமைச்சர்? அப்படி தான், சாவுக்கு போக வேண்டியது கல்யாணத்துக்கு, கர்மாதிக்கு போன மாதிரி 12 நாள் கழிச்சு போனார். இவர் 16 நாள் கழிச்சு வர்றாரு. முதலமைச்சர் அதான் சொல்கிறேன், தேர்தலுக்கு இந்த தேர்தல் வந்து முக்கியமாக தெரியுதே தவிர, மக்கள் வந்து பல 100 மக்களுடைய உயிரோ அல்லது 1000கணக்கான மக்கள் காணாமல் போனதோ, அவருடைய குடும்பம் பிரதிபலிக்கிறதோ, அதை பற்றி முதலமைச்சரும் கவலைப்படவில்லை, அதை பற்றி பிரதமரும் கவலைப்படவில்லை. இது மிகுந்த வருத்தமும் கண்டனத்துக்கும் உரியது. தேங்க்யூ. போகிற நேர ஆக்கியர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து, மருது கணேசன் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் சார்பிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு